ஒவ்வொருத்தன் சக்கரை வியாதினாலே அரிசியை கண்டா அலறி ஓடிட்டு இருக்காங்க. நாங்கள் பார்த்த பாரம்பரிய அரிசி இனங்கள் பெரும்பாலும் லோயர் கிளைசிமிக்கா இருக்கு. இதுதான் முதல் செய்தி. 160,000 அரிசி இனங்கள் நம்ம ஊர்ல இருந்திருக்கு. ஒண்ணு ரெண்டு இல்ல, 160,000 அரிசி இனம் நம்ம ஊர்ல இருந்திருக்கு. வாழ்வின் ஒரு ஒரு நகர்வுக்கும், ஒரு கை குழந்தையா இருக்கும் போது, கருத்தரித்திருக்கும் போது, பாலூட்டும் போது, வளர்ந்து வரக்கூடிய பிள்ளையில, திருமணமாகி நிற்கக்கூடிய ஒரு வாலிப பருவத்துல, நடுத்தர வயதுல, முதுமையில, கிளம் தள்ளாடக்கூடிய வயதுல, ஒரு ஒரு வயதுலையும் ஒரு ஒரு அரிசி இனத்தை நம் மக்கள் இனம் காட்டியிருக்காங்க. நவீன மருத்துவத்துல சோசியல் அண்ட் பிரிவென்டிவ் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சித்த மருத்துவத்துல அரிசி இனங்களை பத்தி ஒரு 10 பாட்டு உண்டு. அந்த பாட்டுல ஒரு பாட்டு வந்து சக்கரை வியாதிக்கு ஒரு அரிசியை படிச்சிருந்தாங்க. அந்த பாட்டு என்னன்னா, நல்ல நீரிழிவை போக்குங்கான், மெல்ல பசியளிக்கும் மணிச்சம்பா அப்படின்னு அந்த வரி வரும். அப்ப நாங்கெல்லாம் படிக்கும் போது என்ன பாட்டு எழுதியிருக்காங்க, நல்ல நீரிழிவை போக்குங்கான், மெல்ல பசியளிக்கும் மணிச்சம்பா. ஒவ்வொருத்தன் சக்கரை வியாதினாலே அரிசியை கண்டா அலறி ஓடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீரிழிவை போக்குவதற்கான மணிச்சம்பான்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி பக்கத்துல மாணவர்கள், நம்ம இளம் வயது 18-19 வயசுல என்ன தெரியும், அப்ப பேசி கொண்டிருந்த சம்பவம் உண்டு. அரிசி கம்பெனியில அவங்க முத முதல்ல கூப்பிடுறாங்க. நான் வந்து சொன்னேன், சார் வந்து டயபெட்டிஸ்க்கு வந்து ரைஸ் ஏதாவது எடுத்து வரலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு ஒரு சிரிப்பு சிரிச்சார். என்ன சொல்றீங்க தம்பி, ஒரு PhD ஸ்காலர், உலகமே ரைஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கு, நீ வந்து டயபெட்டிஸ்க்கு ரைஸை பத்தி பேசுறியா அப்படின்னு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பண்ணார். அப்ப நான் சொன்னேன், சார் நாங்கள் வந்து சித்த மருத்துவத்தில் படிக்கும்போது நல்ல நீரிழிவை போக்குங்கான், மெல்ல பசி அளிக்கும் மணிச்சம்பான்னு ஒரு வரி இருக்கு, மண்டைய பராண்டது சார். அந்த பாட்டை எழுதுனது வந்து ஒரு யாரோ ஒரு சித்தர், இப்ப இருக்கிற வைரமுத்து மாதிரி நல்ல மெல்லன்னு போட்டு எழுதினவர் இல்லை. அது எழுதுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும், எதுகை மோனைக்காக எழுதப்பட்டதில்லை. மெல்ல பசி அளிக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஒரு சஸ்டெயின்டா வயிறு பசி வரும் அப்படின்னா, சஸ்டெயின்டு எனர்ஜி கொடுத்தா தான் மெல்ல பசிக்கும், சுள்ளுனு பசிக்கணும் எழுதல, இல்லைன்னா வந்து அந்த பசி வந்து தீவிரமாகும்னு எழுதல, ஏன் மெல்ல பசி அளிக்கும்னு சொன்னாங்க. அப்போ அது வந்து ஒரு சஸ்டெயின்டு எனர்ஜி ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ரைஸ் வெரைட்டியாக இருக்கக்கூடாதான்னு எனக்கு தோணுது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், சார் உலக நாடுகள் எல்லாத்துலேயும் லோ கிளைசிமிக்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு. இந்த லோ கிளைசிமிக் அப்படின்னா ஒரு சர்க்கரை பொருளை ரத்தத்தில் வந்து மெது மெதுவாக எது உட்கிரகிக்கிறதோ அதை லோ கிளைசிமிக் அப்படிம்பாங்க. நல்ல பட்டை தீட்டி பாலிஷ் பண்ணி வெள்ள வெளியேறு இருக்கக்கூடிய பச்சரிசியை எடுத்து அதை நல்லா குழைய வேக வச்சு அதில் இருக்க 75% படு வேகமாக ரத்தத்தில் கலக்கும். இப்படி வேகமாக கலக்கக்கூடிய அரிசி ஹை கிளைசிமிக்னு பேரு. உலகம் முழுக்கவே அரிசியை ஹை கிளைசிமிக் ஃபுட்டாகத்தான் பார்க்குறாங்க இன்னைக்கு வரைக்கும். ஆனால் பாரம்பரிய அரிசி ரகங்கள் அப்படி வேகமாக சர்க்கரையை கலக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார். அதுல இந்த மணிச்சம்பாங்கிற வெரைட்டி மெல்ல பசி அளிக்கும்னு போட்டிருக்காங்க. அப்ப மெல்ல பசி அளிக்கக்கூடிய கேரக்டர் அந்த மணிச்சம்பால இருக்கான்னு இந்த R&D யூனிட்ல எனக்கு ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் கன்வின்சிங்கா இருந்துச்சு. இந்த அடிப்படை அறிவியலை ஆய்வுக்கு பண்ணக்கூடிய கழகத்துல போயிட்டு இந்த லோ கிளைசிமிக் பிரின்சிபிள் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பாரம்பரிய அரிசி இனங்களுக்கு இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் எல்லாத்த விட எது மணிச்சம்பான்னு கண்டுபிடிக்கணும். நம்மாழ்வார் ஐயா சில நண்பர்கள்ட்டெல்லாம் பழகிட்டு வரேன். இப்போ நம்மாழ்வார் ஐயாட்ட போய் கேட்குறேன், மணிச்சம்பான் மணி சம்பாபா வந்து நிறைய மணின்னு சொல்லுவோம், தனி மணிச்சம்பாவா தெரியல, நீ போய் ஜெயராமன் கேளு அப்படின்னு அன்னைக்கு தான் ஜெயராமன் அனுப்பிச்சு விட்டார். தமிழ்நாட்டில் அன்னைக்கு தேடினதுல எதெல்லாம் மணிமணியாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து இதுதான் மணிச்சம்பாவா இருக்குமான்னு ஒரு 60 வகையான பாரம்பரிய அரிசிகளை கண்டுபிடிச்சோம், ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறோம், இதில் ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஒன்று பார்த்தா மணிச்சம்பான் பேரில் ஃபஸ்ட்டு ஸ்டடி வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸை வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்தா முதல் ஆச்சரியம் என்னன்னா, நாங்கள் பார்த்த பாரம்பரிய அரிசி இனங்கள் பெரும்பாலும் லோயர் கிளைசிமிக்கா இருக்கு. இதுதான் முதல் செய்தி. என்னன்னா நம்முடைய பாரம்பரிய அரிசி இனங்கள் என்ன இனமா இருக்கட்டும், அதுவே அதனுடைய நிறத்தை பொறுத்து, அதனுடைய உருவாகி வந்த விளைந்த விதத்தை பொறுத்து, விளைவிக்கப்பட்ட விதத்தை பொறுத்து, அவை எல்லாம் சர்க்கரையை மெது மெதுவாக இரத்தத்தில் கலக்கக்கூடிய தன்மை இருந்தது. எங்க தப்பு நடக்குது அப்படின்னா,
இந்த நல்ல விளைவிலேர்னு வரணுங்கிறதுக்காக ஆலையில் முழுக்க முழுக்க அதனுடைய சத்துக்களை வெளியே தூக்கி போட்டப்ப அவை வெறும் குளுக்கோஸ் வித்துக்களாச்சு. அப்புறம் நாங்கள் கண்டுபிடிச்சோம், இந்த ரகங்கள் எல்லாமே லோயராக இருக்கு, மணிக்கம்பாங்கிற ஒரு வெரைட்டியை கண்டுபிடிக்கலைனாலும் பாரம்பரிய அரிசி இனங்களுக்கு இந்த தன்மை இருக்குன்னு கண்டுபிடிச்சோம்.